ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க சுஜாதா மனோகரன் பேசுறேன். இது வந்து ஒரு டெம்டிங்கான புளிசாதம், அதுவும் சட்டுன்னு செய்யற மாதிரி ஒரு புளிசாதம். இதுக்கு நாம ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதில்லை, ரொம்ப ஃபாஸ்டா குவிக்கா செஞ்சுக்கலாம். இப்ப நான் இது செஞ்சதுக்கு மொத்தமே எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளதான் ஆச்சு. லஞ்சா, பிரேக்ஃபாஸ்டா, டின்னரா எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவும் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப தேட வேண்டிய பொருட்களும் ஒன்னும் இல்ல, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அது மாதிரி சின்ன சின்ன வெரைட்டிஸ் தான். நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம், பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. வாயில வந்து அப்படியே எச்ச ஊறும், அவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது மாதிரி நம்ம கொஞ்சம் வடிச்சாவது சரி, குக்கர்ல நம்ம வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் இப்ப இது வந்து வடிச்ச சாதம். இதுல வந்து லாஸ்ட்ல வந்து நம்ம வடிக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வடிச்சோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியா நல்லா இருக்கும். இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப குக்கர்ல நீங்க சாதம் வைக்கும் போது கூட, நம்ம ஃப்ரைட் ரைஸா இருந்தாலும் சரி, இல்ல புலாவ் ஐட்டம்ஸ் அதுக்கு சாதமா போட்டு நம்ம ஏதாவது செய்யறோம் அப்படின்னா, தக்காளி சாதம், லெமன் ரைஸ், இது மாதிரி எதுக்கு செஞ்சாலும் சரி, குக்கர்ல சாதம் வைக்கும் போது நம்ம ஒரு ஸ்பூன் தண்ணி எண்ணெய விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இது மாதிரி உதிரி உதிரியா உங்களுக்கு இருக்கும். மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி சாதமாவும் இருக்கும். இப்ப இது வந்து நல்லா ஆறி ரெடியா இருக்கு. இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாக்கும்போது, பச்சை மிளகா காரத்துக்கு மெயினா பச்சை மிளகா தாங்க, கருவேப்பில, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நாம வந்து புளி கரைசல் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வாண்டில நான் எண்ணெய் வாண்டி வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இதுல வந்து நாம நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தா போதும், அதுக்கு மேல அவசியம் இல்ல, கரெக்டா இருக்கும் இதுவே. இப்ப இது வந்து எண்ணெய் சூடாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நாம இதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நம்ம விருப்பம், கொஞ்சம் போல போட்டுக்கலாம், ரொம்ப அவசியம் இல்ல. லைட்டா ஒரு அரை ஸ்பூன், அரை ஸ்பூன், அதாவது நான் இப்ப செய்யறது வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிடுற அளவுக்கு நான் செய்யறேன். உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா உளுத்தம்பருப்பு. இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம இதுல வந்து பெருங்காயமும் மஞ்சத்தூளும் நம்ம போட்டுக்கணும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம அதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து ஒரு துளி மஞ்சத்தூள், பெருங்காயம், இது ரொம்பவும் சட்டுன்னு செஞ்சுக்கலாம், ரொம்பவும் வேலையும் அதிகம் இல்ல, ரொம்ப குவிக்கா செஞ்சுக்கலாம். பாருங்க, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து இதுல நாம வீட்டுல வந்து வெங்காயம் நாம வாங்கும் போது இந்த குட்டி குட்டியா இருக்கும் பாருங்க, அது மாதிரி இருந்தா இதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். அது மாதிரி இல்லாத பட்சத்துல நாம இது மாதிரி ஒன்னு ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கலாம். இது இப்ப வந்து நல்லா வதங்கணும், நல்லா வதங்கிச்சுனாதான் இதுக்கு டேஸ்டே நல்லா இருக்கும். இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், மேல நாம மிளகாத்தூள் எதுவும் போட போறது இல்ல. அதனால நம்ம எந்த ரைஸ்க்கு எந்த அளவுக்கு பச்சை மிளகாய் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். வெங்காயமும் நம்ம விருப்பம், இந்த அளவுக்கு வெங்காயம் இருந்தா மூணு பேர் சாப்பிடறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இது நல்லா ரோஸ்ட் ஆகணும், வெங்காயம் நல்லா குக் ஆகணும், அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் நாம. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்ப இந்த டைம்ல வந்து நமக்கு இதுக்கு தேவையான அளவு புளி கரைசல். இப்ப இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கூட, நம்ம சாதத்தை விட இது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கூட எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்குள்ள உபயோகிச்சுக்கலாம், ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நான் ஒரு கரண்டி அளவுக்கு, ஒரு கப் அளவுக்கு நான் கொடுத்து போட்டேன். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பும் வெல்லமும் நம்ம இதுல போடணும். புளி சாதம் அப்படின்னாவே வெல்லம் போட்டாதான் அதுக்கு ஒரு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இப்ப இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்ப இதுக்கு வெல்லம் நம்ம அவங்கவுங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்ப இது வந்து கொஞ்சம் கெட்டி படுறதுக்கு, இந்த பச்சை வாசனை போறதுக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வதக்கலாம். கரைசல் வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கணும், அப்பதான் இது ஃபாஸ்டா குக் ஆகும், இல்லைன்னா ரொம்ப நேரம் வதங்கும் நமக்கு. இது சாதத்திலயும் சேரணும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் வேக வெந்துச்சுன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட் நமக்கு. இது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விடலாம். இந்த புளி கரைசல்ல இந்த வெங்காயம் வதங்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பச்சை மிளகாவோட காரம் வந்து இதுல சேரும், இந்த புளி கரைசல்ல இதுவும் இந்த வெங்காயத்துல வந்து இந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாம் சேரும் போது நல்ல ஒரு டேஸ்டோட இருக்கும் சாதம் கிளறும் போது.
இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும். இப்ப பாருங்க फ्रेंड्स, இந்த அளவு கெட்டிப்பட்டதுமே போதும். நாம இத ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. இப்ப ஆஃப் பண்ணிட்டு இது சூடு ஆறிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நாம விடலாம். இப்ப பாருங்க फ्रेंड्स, இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சிட்டு இதுல இப்ப நாம சாதம் போட்டு கிளறலாம். காலையில நம்ம ஒரு ஆபீஸ்க்கு போற டைம்ல கூட டக்குன்னு செஞ்சுக்கலாம், ரொம்பவும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க எப்படி உதிரி உதிரியா இருக்குன்னு பாத்தீங்களா சாதம். இப்ப நாம இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம செய்யும் போது கண்டிப்பா ஜாஸ்தி ஆகிறதுக்கு பிரச்சனை இருக்காது. பத்தலைன்னா வேற ஏதாவது கூட தயிர் போட்டு கூட நாம சாப்பிடலாம், அது மாதிரியும் செஞ்சுக்கலாம். பத்தலைன்னா அப்படின்னா சாதமும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இத வந்து நம்ம கிளறிடலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க ஒரு அருமையான ஈஸியான ரைஸ். இப்ப நான் சமைச்ச சாதத்துல முக்காவாசி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்ப இது நம்ம தயிர் சாதத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு சரியா போகும். நல்லா இருக்கும் பாருங்க, ரொம்பவும் நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் வந்துடுச்சான்னு பாத்துக்கோங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா குவிக்கா செஞ்சுக்கிறதுக்கு. அதுவும் இந்த லாக்டவுன் டைம்ல வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி சின்ன சின்ன வெரைட்டிஸ் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா இருக்கும். நமக்கு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும் ஈஸியா. அது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.